என் பேர் வந்து மோகன். நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட வேலை குழுப்பில் வந்து இளைஞர் உதவியாளராக வேலை பண்ணுறேன். இப்போ இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலை இல்லாதவங்க, பிரச்சனை இந்த உதவித்தொகை ஃபார்ம் வாங்குறவங்க, ரினியூவல் அடிஷனல் பதிவு பண்ணுறவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் நாங்கள் இங்கே பார்த்து அந்த கோரிக்கை மனு வந்து நாங்கள் ஏற்று நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி விட்ருவோம் சார். நான் என் பேர் விஷ்ணு. நான் சிறு குறு நடுத்தர தொழில் துறையில் இருந்து வந்திருக்கேன். ஸோ என்னோட வேலை என்ன அப்படின்னா, தொழில் முனைவோர்கள் யாராவது வந்து லோன் வாங்குறாங்க, அதாவது பேங்க் லோனு இல்லை அவங்க சொந்த முதலீடு போட்டு அவங்களோட தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே அவங்க ஸ்கீம் வச்சு 25% மானியம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கிட்ட அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய லோனோ இல்லை சொந்த முதலீடுக்கோ 25% மானியம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இங்கே வரக்கூடியவங்க சொந்த முதலீடு போட்டு தொழில் தொடங்க போய் யாராக இருந்தாலும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வீட்டு வசதி துறையிலேருந்து மூணு டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. நாங்கள் தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பட்ட வரையும் இதில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வகைன்னு சொல்லுவாங்க, ஏஹெச்பின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வேலைகள் வீடு இல்லாத வேலைகளுக்கு வந்து 3 லட்சம் மானியத்தோட வீடு வழங்குவோம். அப்புறம் பிஎல்சின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தரும், மானியத்தை ஸ்டேட் பெஸ்டேஜாக வழங்குறதா இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து மக்கள் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க. என் பேர் விஜி. நாங்கள் சமூக நலத்துறையிலேருந்து வந்துட்டுருக்கோம். எங்கள் ஸ்கீமில் வந்து புதுமை பெண் திட்டம் ஸ்கீம்னு வந்திருக்குது, 2 பெண் குழந்தை திட்டம். அப்புறம் வந்து சமூக நலத்துறையிலிருந்து இருக்கட்டிருக்கோம். எங்கள் வந்து ஸ்கீமில் வந்து 181 உமன் ஹெல்ப்லைனு, இந்த உமன் ஹெல்ப்லைன் மூலிமா நாங்கள் 5 வகையான ஹெல்ப் வந்து பெண்களுக்காக ஆரம்பிக்கிறதுனால உதவி செஞ்சுட்டு வரோம். காவல் உதவி, பாதுகாப்பு, தங்கும் வசதி, மருத்துவ உதவி, சட்ட உதவி, மற்ற உதவி எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து போலுப்பள்ளி மெடிக்கல் காலேஜில் கவுன்சிலிங் சென்டர் இருக்குது. அங்கே எல்லாமே வந்து பெண்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் பயனடைகிறாங்க, நாங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரோம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஒசூர் பிடிஓ ஆஃபீஸில் பிடிஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மக்களோட முதல்வர் கேம்ப் வந்து இங்கே 8 ஊராட்சியில் அர்பன் ஊராட்சியில் நடக்குது. அதில் வந்து நேற்று வந்து நல்லூரில் நடந்தது, இப்போ இன்றைக்கி வந்து பேகேப்பள்ளி, நாளைக்கு வண்ணல்வாடி, அப்புறம் கொத்தகொண்டப்பள்ளி 22ஆம் தேதி, 26ஆம் தேதி பூனப்பள்ளி, 27 அச்சட்டிப்பள்ளி, 28 சென்னசந்திரம், 29 தொரப்பள்ளி ஆகிய ஊராட்சிகளில் வந்து அர்பன் ஊராட்சியில் இந்த மக்களுடன் முதல்வர் முகாம் நடக்குது. அந்த முகாமில் வந்து ஊரக வளர்ச்சி துறையில் வந்து என்னன்னாக்கா வீட்டு வசதி ஏதான மனைப்பிரிவு அந்த மாதிரி ஏதான இருந்தால் அதுக்கு அப்ளிகேஷன் இது பண்ணலாம். அப்புறம் அந்த கழிவு நீர் கால்வாய் அந்த மாதிரி ஏதான அடிப்படை வசதிகள் ஏதான தேவைப்பட்ட மனுக்கள் எல்லாம் கொடுக்க சொல்லி ஜனங்களுக்கு நோட்டீஸ் மூலமாகவும் இது விளம்பரமும் நாங்கள் எல்லாம் படுத்திருக்கிறோம் சார். இதுதான் எங்களோட இது சார், மக்களுடன் முதல்ல ஹேமலதா. நாங்கள் வந்து முதல்வரின் முகவரின்னு சொல்லிட்டு சிஎம்சிஎல்டி கேம்ப்ல வந்து மனுக்களெல்லாம் பதிவேற்றம் செய்கிறோம். வர மனுக்களெல்லாம் பதிவேற்றது அந்தந்த துறைக்கு நாங்கள் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணுறோம். சார் ஆன்லைனில் என்னென்ன சார் பதிவு பண்ணுறீங்க? ஆன்லைனில் வந்துட்டு நம்ம பதிவு பண்ணுறது வந்துட்டு இப்போ வீடு இல்லைன்னா வீடு பதிவு பண்ணுறோம், குடிநீர் இப்போ நம்ம ஊர வளர்ச்சித்துறையில் குடிநீர் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணிட்டுருக்கோம். பட்டா சிட்டா அதுலாம் அவங்க பதிவு பண்ணிட்டுருக்கோம். என்னுடைய பெயர் வடிவிலை விரும்பி, முதல்நிலை வருவாய் ஆய்வாளராக இருக்கேன். மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்கள்லேருந்து தரக்கூடிய மனுக்களை, பட்டாமார்கள் மனுக்களாக இருந்தாலும் சரி, மின்துறை சம்மந்தமான மனுக்களாக இருந்தாலும் அனைத்துத்துறை மனுக்களையும் இந்த இணையதளத்தில் அதுக்குன்னு தனி இணையதளம் கொடுத்துருக்காங்க, அதில் பதிவேற்றம் பண்ணி பதிவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஒப்புதல் சீட்டு கொடுத்துருவோம். மனுவை வந்து சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வச்சிருவோம். சரி, இப்போ மக்கள் புகார் மீது இப்போ ஒருத்தர் பெரியவர் வந்து 40 வருஷமாக எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை, எல்லாமே அரசுக்கு தேவையானது நான் கற்றுக்கு சொல்லியிருக்கிறார், அதுக்கான பதில்கள் என்ன சார் இருக்கு? இல்லை, அது மனுவை நாங்கள் பதிவு பண்ணி சம்மந்தப்பட்ட துறைக்கு கொடுத்துருவோம். இப்போ ஒருத்தினா பேகப்பள்ளி சென்டரில் சிறப்பு முகாம் நடந்துருக்கு, தமிழக மக்களின் முதல்வர் முகாம் நடந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பல மக்கள் வந்து தன் குறையை சொல்லி போயிட்டுருக்காங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டாக வீட்டு வசதித்துறை, எங்கள் திட்டத்தில் தமிழக நடைபெற வாழ்வுறை மன்ற திட்டத்தின் மூலம் நான் வந்திருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா 2 வகையான ஸ்கீம் இருக்குது. அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டி மக்களுக்கு மானியத்தோடு வீடு தருக்கும், ப்ளஸ் மானியத்தோடு தொகுப்பு வீடு தொகுப்பீடு தருது எங்களுடைய ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா மானியமாகவும், ப்ளஸ் மக்களுக்கு தொழில் வீடு கட்டிக்கலாம். அந்த ஸ்கீம் ஸ்டேஜ் 4 ஸ்டேஜாக இருக்குது, அந்த 4 ஸ்டேஜ்க்கு வீடு தருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வீடு தருவோம். அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங் GPS 3 அந்த ஹவுஸ் கட்டிட்டு நாங்கள் முன்னே தருவோம். எங்கள் கோர்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சேலம் டிவிஷன் இருக்குது.
எங்கள் சப்டிஷன் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நகராட்சி இருக்குது. மக்கள் விருப்பப்பட்டவங்க வந்து யாரும் இருந்தாலும் எங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். மங்கள் ஜிடிபி பெட்டிஷனாக இருக்கும் வங்கியில் அதிலையும் கொடுத்து நீங்கள் இதில் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் சிறப்பு முகம் அங்கே நடைபெறும், அதிலையும் கொடுத்து மக்களை பயன்படுத்திட்டு மக்கள் பல பேரை பயன்படுத்தலாம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம். ஓகே, அதுக்காக அரசு சிறப்பாக இந்த நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கு. இதன் மூலம் இந்த மக்கள் பயன்படுத்தி மட்டும் கேட்டேன். வணக்கம், நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மருத்துவ சேர்ந்த டாக்டர் விக்ரம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு வந்து மக்கள் பெரிய மருத்துவம் சார்பாக வந்து மருத்துவ துறை சேர்ந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வர மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா பிபி சுகர் எல்லாமே செக் பண்ணுறோம். அப்புறம் ஓரல் கேன்சர் வாயில் ஏதாவது புண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருவ சீசன் டைம்னால கரெக்டாக காய்ச்சல் சளி இருமல் அந்த மாதிரி தொந்தரவு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வயிற்று வலி ஆகட்டும் இல்லை உடம்பு வலி, ஸோ எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக எல்லாருக்கும் இங்கே மருத்துவம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிபி சுகர் யாருக்காவது இங்கே இருந்து அதை கண்டுபிடிச்சப்பட்டா மாத்திரை இங்கே கொடுத்துறோம். இங்கே கொடுத்துட்டு மக்களை தெரிய மருத்துவம் அந்த ஸ்கீம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடி அவங்க ஏரியாவில் இருக்க டபிள்யூஹெச் உண்மையில் தான் வாலண்டியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடி அங்கேயும் மாத்திரையும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த முகாம் இன்னைக்கு காலிலேருந்து எல்லாம் சிறப்பாக வந்து எல்லா மக்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்துட்டு இருக்காங்க. நாங்களும் எங்கள் டீமோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த முகாம் ஆரம்பிச்சு கொடுத்த எல்லாருமே எங்க நன்றி. மருத்துவர் டாக்டர் விக்ரம்.